நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்த காட்சி வந்து அஞ்சு வீடு அருவி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கீழ்மலை கிராமங்கள் பழனி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான அருவி. நானும் என்னோட நண்பர் திரு அந்தோனி பெர்னாண்டோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பகுதிக்கு போகலான்னு போன இடம் இது. ஆனால் போன பாதை தான் வேற. வில்பட்டி மலை கிராமத்திலிருந்து கோயில்பட்டி கிராமம் வழியாக புலியூர் அப்படின்ற பகுதியில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மண் பாதையில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அந்த போகிற வழியோட காட்சிகள் இது. ரொம்ப அழகான இடமா இருக்குது இந்த புலியூர். இது வந்து புலியூர் பகுதி, அழகிய ஒரு மலைச்சரி. இந்த மலைச்சரி உள்ளே போய் ஓய்வு எடுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பல சினிமா படங்கள் இந்த பகுதியில் எடுத்திருக்காங்க, பல பிரபலமான படங்கள் இந்த பகுதியில் எடுத்திருக்காங்க. முற்றிலும் ஆள் அருவமற்ற ஒரு பகுதியாக இருக்குது. இந்த பகுதியில் போகிறப்ப ரொம்ப சைலண்ட், ரொம்ப மனதுக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு ஸோ அடுத்து அப்படியே தொடரலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எப்படியுமே ஒரு ஹாஃப் டே இதில் காலியாகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறோம். ஓய்வு எடுத்து இயற்கை ரசித்த பின்னாடி பயணத்தை மீண்டும் இங்கேருந்து தொடர்றோம். இது வந்து புலியூரோட எண்டுக்கு போகக்கூடிய இடம். இங்கே இருக்க மலை தொடர்கள் சூப்பராக இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம போயிட்டுருக்கப்போ அந்த புலியூர் எண்டு நம்ம ரீச் ஆகிரும். கொஞ்சம் ரோடு எல்லாமே மண் ரோடு தான், ஆனால் வியூ பாயிண்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து ஒரு யானை காடு அப்படின்னு சொல்லலாம். இந்த சுற்றிலும் பார்த்தீங்கனாலே அது உங்களுக்கு ரொம்ப அழகிய இடமா இருக்கும். இந்த இடத்த உட்காந்து ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எதிரே வரக்கூடிய இந்த யானைகள் ஒரு சில நேரங்கள் நம்மளால் கண்ணில் பார்க்க முடியும். இந்த தூரத்து எதிர் மலையில் இருக்கக்கூடிய யானைகள் அதை கொஞ்சம் உலாவுறதையும் நம்ம கொஞ்சம் ரசிச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் அமர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம இந்த பயணத்தை எந்த வழி போகிறோன்னா இதிலேருந்து போகக்கூடிய மண் சாலை வழியாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த மண் சாலை இருக்கக்கூடிய மலைப்பகுதியாக இருக்குது. ஸோ இந்த மலைகளுக்கு இடையில் தான் நம்ம அடுத்த பயணம் தொடரப்போகுது. ஸோ அது ஆரம்பித்தாச்சு பயணத்தை. போகிற வழியில் பார்த்திங்கன்னா விவசாய விளைநிலங்கள் இருக்குது. இது இந்த ஷார்ட்கட் வழியில் நம்ம இறங்குறப்போ ஒரு சில விவசாயிகள் இந்த இடத்துல விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய பரப்பளவு இல்லாட்டியும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இங்கே விவசாயம் நடைபெறுது. இங்கே கிழங்கு அந்த மாதிரி கேரட்டு பீன்ஸ் அந்த மாதிரி காய்கறிகளுக்கு உண்டான ஒரு இடமாக தான் இருக்குது இந்த இடம். எப்படி இருக்குது பாருங்கள், காய்ச்சி பீன்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு பள்ளத்தாக்கு, அதில் ஒரு ஓடை நீர் ஓடை, மேய்ச்சல் மாடுகள், வேறு லெவலாக இருக்கும் இடம். கொஞ்சம் கடந்து போன பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய காட்சி வந்து இந்த கழுகு. இந்த கழுகு ஓய்வு எடுக்கிறது கூட ரோட்டு கீழ்புறம் அதை பார்க்குறோம். கொஞ்சம் நேரத்தில் அதை பறக்க ஆரம்பிச்சிருது. இந்த கழுகு எங்கே வாழுதோ அங்கே எல்லாம் இயற்கை ரொம்ப பரிபூர்ணமாக அழகாக இருக்குதுன்னு அர்த்தம். இயற்கை வாழுதுன்னு சொல்லலாம். இந்த கழுகு வட்டமன்றது ஒரு மனதை கவரும் ஒரு செயலாக இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு அடுத்து இந்த பயணத்தை நம்ம அந்த ஒற்றை வழி அந்த வழியாக சொல்லக்கூடிய பாதை, அந்த பாதையை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் அந்த பாதை. எவ்வளோ கரடு முரடான ஒரு பாதை, மலை ஓரத்தில் இருக்கக்கூடிய பாதை. இந்த ஜல்லி இந்த எல்லாத்தையும் கடந்து நம்ம போகிறோம். இது வந்து ஒரு எலிஃபெண்ட்டு கிராசிங் ஜோன். எலிஃபெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல அதிகமாக புழக்கம் இருக்கும், நடமாட்டம் இருக்கும்னு சொல்கிறது நாங்கள் அங்கே போன பின்னாடி தான் எங்களுக்கு தெரிய வந்தது. இது இந்த பயணம் ரொம்ப அற்புதமாக அமைகிறதுக்கு இந்த சாலையும் ஒரு காரணம். ஒரு சில எஸ்டேட்டுகளில் அந்த மழைக்காலங்களில் போகிறதுக்கு இந்த மாதிரி சில சிமெண்ட் போட்டிருக்காங்க, மற்றபடி இந்த மாதிரி தான் இருக்குது. வெறும் மண் சாலை. இப்போ ஃபோர் வீலர் போகிற அளவுக்கு தான் இந்த பகுதியில் சாலை இருக்குது. ஆனால் வியூ செம்ம. ஆனால் போகிற வழியில் சில வனவிலங்குகள் இந்த மாதிரி காட்டு மாடுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். யாருமில்லாத ஒரு சாலையில் பயணிக்கிறப்ப இருக்க ஒரு திரில் ஒரு அனுபவம் வேற லெவலாக இருக்குது. இப்போது நம்ம என்ட்ரு ஆகிருக்கோம். இது வந்து அஞ்சுவீடு ஃபால்ஸுக்கு போகக்கூடிய இந்த ஆறு. இந்த ஆறு தான் அங்கே ஃபால்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அதிலேருந்து நம்ம கொஞ்சம் நடந்து போகிறோம். போகிற வழியில் இந்த காட்டு பழங்கள் எல்லாம் இருக்குது. சில பறவைகள் கிளிகள் இதெல்லாம் பார்த்துட்டு அருவியோட
இந்த ஆபத்தான அழகிய ஒரு அருவி அஞ்சுவீடு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பக்கத்தில் சில குடியிருப்புகள் எல்லாமே இருக்குது, பலரை காவு வாங்கின இடமா இருக்குது. ரொம்ப ஆபத்தான ஒரு அருவியாகும் இது. இதில் போகிறப்ப ரொம்ப சேஃபோடு போகணும், உள்ளூர் மக்களோட தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போகணும். அடுத்து ஒரு சந்திப்பில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.